ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சீரிஸ் வந்து நெவர் ஹவ் எவர். அதோட சீசன் டூவில் இருக்க எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹேட் அண்ட் இந்தியன் ஃப்ரெனமி. போன எபிசோட்லேயே பார்த்தோம் தேவி வந்து பாக்ஸ்டன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு. அதனால் இப்போ அவளுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து அவள் பென் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். பென் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவான், ஆனால் பென் வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் கிளாஸில் போய் பார்த்தா திடீர்னு வேறு ஒரு பொண்ணு நிற்பா. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்வாங்க. அவங்க பேரை வந்துட்டு அனீஸா. இவங்க வந்து ஒரு முஸ்லீம் கேர்ள். ஸோ இவங்களும் வந்து ஒரு இந்தியன். தேவிக்கு இது சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அவள் ஒருத்தி தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு அவள் ஃபீல் பண்ணுவாள். இன்னொரு இந்தியன் வந்து அவளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு அவள் யோசிக்கிறான். நல்லாவே நம்ம அனீஷா வந்து கிளாஸ்மேட்ஸ் கூட நல்லாவே மிங்கிளாயிடுறா. அவளை வந்து தேவி 2.0 கூட சொல்கிறாங்க. அது வந்து நம்ம தேவிக்கு சுத்தமாக பிடிக்கல. தேவிக்கு அவன் மேலே செம்மையாக கோவம் வருது. ஆனால் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்கூல் ஆச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியாதனால அவள் கோவத்தை ஃபுல்லாகவே அவளுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான். திடீர்னு பிரின்ஸிபல் கூப்பிட்டு நீயும் இந்தியன் இவ்வளோ இந்தியன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, ஸ்கூலை சுற்றி காமி அப்படின்னு சொல்லி அவகிட்ட காமிக்கிறாள். அவளும் வந்து ஸ்கூலை சுற்றி காமிக்கும் போது அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறாள். நம்ம தேவிக்கு தான் டீச்சர்ஸ்னால் ரொம்ப ஃபேவரட் ஆச்சு, டாப்பர் ஸ்டூடெண்ட் ஆச்சு. ஒரு ஒருத்தர்கிட்டயும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவள் நல்லா ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அனீஷாவும் பேசுவாங்க. திடீர்னு அந்த டீச்சருக்கும் அனீஷாவுக்கும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. உடனே தேவிக்கு இன்னும் சமக்கோமாயிரும். நமக்கு ஸ்போர்ட்ஸ் டேயில் நம்மளோட ஃபேவரட் டீச்சர் வந்து என்ன அவளுக்கு அவள் கூட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக காண்டாயிரும். அதனால் அவளுக்கு சுத்தமாக அனீஷாவை பிடிக்காமல் இருந்தது. இன்றைக்கி தேவி ஒரு பிளான் போடுறா. வீட்டில் வந்து ஒரு ஸ்லீப் ஓவர் வைக்கிற மாதிரி அதுக்கு எலினியாரையும் அப்புறம் வந்துட்டு அனீஷாவையும் இன்வைட் பண்ணுறாங்க. நளினிக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. தேவியோட அம்மா பேர் தாங்க நளினி. அவங்களுக்கு ஏன்னா ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட் கிடச்சதுனால இந்தியன் மாதிரியே நடந்துப்பா, நம்ம கல்ச்சரை மறந்துட மாட்டா, அந்த மாதிரி ஒரு நினப்பு அவங்க அம்மாவுக்கு வருது. ஸ்லீப் ஓவருக்கு அதே மாதிரி வராங்க. அனீஷா பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட்ஸு அது இதுன்னு கொண்டு வந்து கொடுத்தோடனே இன்னும் ஹாப்பியாகிறாங்க நளினி. நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அப்படியே இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எலினர் அவங்க பாட்டுக்கு வராங்க, வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட இதை கொடுத்துருங்க, அந்த ஸ்நாக்ஸை கொடுத்துருங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டு அவங்க பார்த்துக்கு டேவி ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து நளினி வந்து சொல்லுவாங்க, பார் இவளும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கா, ஆனால் இந்தியன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நமக்கே தெரியும் கேர்ள்ஸ் ஸ்லீப் ஓவர் எப்படி இருக்கணும். நிறையா காசிப்ஸ் வரும், நிறையா பசங்களை பற்றி பேசுவாங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அனீஷா சொல்வா, நான் இந்த ஸ்கூல் வந்து திடீர்னு கேட்டேன், யாரோ ஒரு கிரேஸியான ஒரு கேர்ள் இருந்தாலாமா, அவள் வந்து ரெண்டு பசங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு கேள்விப்பட்டேன், அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு பேசும்போது எலினார் வந்து கேஷுவலாக, ஆனால் நம்ம அது நம்ம தேவி தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா. அப்போ நம்ம தேவியோட ரியாக்ஷன் மாறும், என்ன நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டே இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. தேவிக்கு அதை பற்றி பேச பிடிக்காதனால வேறு டாப்பிக்காக கொண்டு வரா. எலினாருக்கு வந்து மால்கம்ன்ற ஒரு பையன் மேலே செம்ம க்ரஷ்ஷு. மால்கம்ன்றவன் வந்து அதே ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். அவன் வந்து சின்ன சின்ன ரோல்லாம் ஃபிலிம்ஸில் பண்ணிகிட்ருப்பான். இவங்க மூணு பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த க்ரஷ் அவங்ககிட்ட சொல்கிறது, எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். எலினார் எப்பயுமே அட்வைஸ்னால் தேவிக்கிட்ட தான் கேட்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனீஷா கிட்டே கேட்காமச்சோடனே தேவிக்கு ஒரே ஃபீல் ஆயிரும். மால்கம் வந்து எலினாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு. மூணு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் கிளம்பி அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம பென்னும் அங்கே இருக்கார். அங்கே வந்துட்டு மால்கம் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு, நான் போய் இப்போ டேட்டூ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் தூண்டி விடுவான். ஸோ எல்லாருமே டேட்டூ ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது பென் வந்து தேவிக்கிட்ட ஒரு பெட் வைப்பான், நீ வந்து மூக்கில் நோஸ் பியர்சிங் பண்ணனா நான் வந்து டேட்டூ குட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். தேவியும் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இதான் ஒரு சான்ஸ்னு சொல்லி அவளும் நோஸ் பியர்சிங் பண்ணிப்பான். ஸோ பென் தோட்ட காரணத்தினால அவனும் வந்து டேட்டூ போட்டுப்பான். மால்கமும் டேட்டூ போட்டுப்பான். அதுக்கப்புறம் டேட்டூ ஷாப்லேருந்து வெளில வந்துடுவாங்க. ஷாப்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த டாட்டூ வந்து டெம்பரவரி டாட்டூன்றது. பென் கூட இந்த ரீசன் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு சொல்லி அவள் பேசலான்னு போகும்போது தேவிக்கிட்ட அப்போ தான் சொல்லுவான், நீ என்ன ஹர்ட் பண்ணல, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இது நம்ம தேவிக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. அனீஷா வந்து ஒரு ஒரு வாத்தியும் தேவிக்கு சப்போர்ட் பண்ணனால அனீஷாவை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அனீஷா பென்கிட்ட பேசும்போதெல்லாம் செம்ம ஜெல்லஸியாக ஃபீல் ஆகுது நம்ம தேவிக்கு. நீ போக போக தான் தெரியும் நம்ம தேவிக்கு பென் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு. அப்படியே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கமலா, அவளோட ஃபியான்சி பிரசாந்த் வந்து இந்தியாவிலேருந்து அப்ராட்க்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் டின்னர் மீட்காக போயிருப்பாங்க. அங்கே போகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம கமலாவுக்கு அவரோட பாஸ் இவன் கால் பண்ணி, ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இந்த டாஸ்க் இந்த டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரம் ஒர்க்குக்கு வாங்கன்றுவாங்க. வேறு வழி இல்லாமல் கமலாவும் நான் டின்னர் வந்திருக்கேன் எல்லா ரீசன் சொல்லியும் அக்செப்ட் பண்ணாதனால அவளும் வந்து ஒர்க்குக்கு போயிடுவாள். அவள் மட்டும்தான் தனியாக லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாள். காலையில் மார்னிங் 2 மணிக்கு நம்ம பிரசாந்த் வந்து ஃபுட்டோட நம்ம கமலா கிட்டே போயிட்டு, இந்த ஃபுட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே நம்ம சாப்பிட்லாம், எங்கே சாப்பிட்றோன்ற மேட்டர் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் மேட்டர்னு ஒரே ரொமான்டிக்காக பேசுகிறாரு. அப்போ கமலா வந்து அவளோட ஃபீலிங்ஸை சொல்கிறாள், இந்த மாதிரி எனக்கு இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, என்னை ஏன் யாருக்குமே பிடிக்கலன்னு எனக்கு தெரில, எனக்கு மட்டுமே எல்லா ஒர்க்கும் கொடுத்துட்ருக்காங்கன்னு. அப்போ பிரசாந்த் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு, ஆனால் இது கொஞ்சம் இந்த ஐடியா கொஞ்சம் பேடாக தான் இருக்குது.
அந்த ஐடியா என்னென்னா, அவங்க பாஸுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கும் அது பிடிக்கும்னு சொல்லி சொன்னால், ரெண்டு பேருக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெளில போகலாம், நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இது கமலிக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் தேவி அவங்க அம்மா, நம்ம தேவியை பார்த்தோன்னே செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா அவள் வந்து நோஸ் பியர்சிங் பண்ணனால பயங்கரமாக திட்டுறாங்க. அப்புறம் அனீஷா வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. இந்தியன் கல்ச்சரில் இதுவும் ஒன்று தான். அதுவும் இல்லாமல் தேவிக்கு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேனே அவங்க அம்மா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா, எலினாருக்கு வந்து ஸ்டெப் மாம் தான் வளர்க்குறாங்க. அவங்க ஸ்டெப் மாம் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அவ்வளோ கேரிங்காக இருக்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. போக போக தான் தெரியும் அவங்க ரொம்ப நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு. அம்மா கிட்டே சப்போர்ட் பண்ணனால தேவிக்கு அனிஷா மேலே ஒரு நல்ல ஃப்ரெண்டோட இது வருது. அடுத்த நாள் ஸ்கூலில் போய் பார்க்கும்போது அனிஷா வந்து பென் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஃபுல் ஜெலசி லெவல் ஆயிடுது. இதுக்கு மேலே தான் பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சீரீஸ் பற்றி சொல்லணும்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை.